கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் 300 பேருக்கும் அதிகமாக இருக்கும் மாநிலங்கள் அடிப்படையில் கொரோனாவால் இறப்பை வெகுவாக கட்டுப்படுத்தி தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் மற்றும் கேரளா முறையே இரண்டாவது மற்றும் ஒன்றாம் இடங்களில் உள்ளன. சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அரசியல் அமைப்புடன் கூடிய அரசாட்சி தேவை போன்றவற்றை பேசி வந்த சவுதி அரேபிய இளவரசி பஸ்மா பின் சவுத் மார்ச் 2019 ஆண்டு முதல் எங்கு சென்றார் என்பது தெரியாமல் இருந்தது. அவர் தற்பொழுது தானும் தனது மகளும் எந்த தவறும் செய்யாமல் எந்தவிதமான விளக்கமும் அளிக்காமல் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையில் இருப்பதாகவும் மருத்துவ உதவி வேண்டும் என்றும் ட்வீட் செய்துவிட்டு பிறகு அதை டெலிட் செய்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பழங்குடியின கிராமத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவராக அறியப்படும் நபரை அந்த கிராம மக்கள் அடித்து காயப்படுத்தியுள்ளனர். மராத்தி அவருக்கு புரியவில்லை, அவர் பேசுவது தமிழைப் போல இருந்ததால் தமிழ் தெரிந்தவர்களை வைத்து போலீசார் அவர் பேசுவதை கேட்டபோது 10 நாட்களாக உணவில்லாமல் இருக்கிறேன் என்று பொருள்படும்படி அவர் பேசியது தெரியவந்துள்ளது. ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக கூட்டம் கூட்டியதற்காக ஜனநாயக கட்சியின் தலைவர் 81 வயதான மார்டின் லீ, 71 வயதான செல்வந்த ஜிம்மி லாய், 72 வயதான வக்கீல் மார்கரெட் நெட் ஆகியோரும் அந்த 15 பேரில் அடக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் இந்த லாக்டவுன் நேரத்தில் விஜயகாந்திற்கு முடிவெட்டி டை அடித்து நகம் வெட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஊரடங்கு உத்தரவை தளர்த்தும் வரை சுங்கச்சாவடி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் கடையை திறந்து வியாபாரம் செய்த பிரபல ஜவுளி கடையான கணபதி சில்க்ஸ் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சீல் வைக்கப்பட்டது. தமிழக கடற்பகுதியில் நாட்டுப் படகுகளில் மட்டுமே மீன்பிடித்து வருகின்றனர். பன்னாட்டு கப்பல்கள் மீன்பிடிக்கவில்லை. மீனவர்களை திசை திருப்ப தவறான தகவல்களை கமல்ஹாசன் பரப்பி வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கமல்ஹாசனின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு அறிவித்த நிதி உதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 36,659 கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசியால் வாடும் மக்களை காக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய உணவுக் கழகத்தில் உள்ள 7.7 கோடி டன் உணவும் ஏன் இலவசமாக வழங்கவில்லை, நேரடியாக அனைவரின் வங்கிக் கணக்கிற்கு ஏன் வரவு வைக்கவில்லை போன்ற கேள்விகளை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம் இந்தூரில் கொரோனா பாதிப்பால் காவல் அதிகாரி தேவேந்தர்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நேற்று பஞ்சாபின் லூதியானாவில் காவல் துணை ஆணையர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் எப்போது ரயில் விமான சேவை தொடங்கும் என விவாதிப்பது பயனற்றது. ரயில் விமான சேவையை எப்போது தொடங்குவது என்பது பற்றி மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் குறையாத நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கு முடியும் வரை காணொலி மூலம் மட்டுமே வழக்கு விசாரணை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ரேபிட் டெஸ்டில் கொரோனாவை கண்டுபிடிக்க முடியாது, PCR முறையில்தான் சோதிக்க வேண்டும் என்றால் எதற்காக காத்திருந்தீர்கள், டாடாவும் மத்திய அரசும் தந்ததை தவிர எஞ்சிய கருவிகளை எப்படி வாங்கினீர்கள், அவை எப்போது தமிழகம் வந்தது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழக அரசை நோக்கி சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். கொரோனா கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. இந்த சிக்கலை தீர்க்க போராடி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆரம்பம் முதலே சீனாவை கடுமையாக சாடி வருகிறார். அதன் உச்சகட்டமாக கொரோனாவை சீனா தெரிந்தே பரப்பியது தெரியவந்தால் அதற்கான கடும் விளைவுகளை சீனா சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனாவும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் கொரோனா தொற்று தொடக்கம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வெளியிடவும் தடை விதித்திருப்பது உலகெங்கும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளிடையே சீனாவின் உள்நோக்கம் குறித்த பெரும் சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. மும்பை அருகே உள்ள பால்கார் என்ற இடத்தில் போலீசார் வெளியே அழைத்து வந்த சாதுக்கள் அங்குள்ள ஒரு கும்பலால் அடித்துக் கொள்ளப்படும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உயிருக்கு பயந்து அவர்கள் போலீசார் பின்பு செல்வதும் அதை போலீசார் கண்டுகொள்ளாமல் இருக்க மர்ம நபர்கள் சாதுக்களை அடித்து துன்புறுத்துவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது.
பணக்காரர்கள்தான் கொரோனாவை இறக்குமதி செய்தார்கள் என முதல்வர் சொன்னது பற்றி சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பியிருந்த கேள்விக்கு 26,034 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அது அவமதிப்பு என 32% பேரும், அது அறியாமை என 68% பேரும் வாக்களித்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 1,477 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 105 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1,051 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 411 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். 15 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 16,250 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 527 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 13,137 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,581 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 532 பேர் உயிரிழந்துள்ளனர்.